அந்த ஐஸ்வர்யா உலகழகி அது நீங்கதா? ஓ, தல தோணிங்க. ஹலோ தல. அழகே பொறாமைப்படும் பேரழகி. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ஒன் ஸ்மால் ஹெல்ப், இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தீங்களா? இல்லை ஃபோட்டோன்னு எடுக்கல, பேக் கேமராவில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறீங்களா? ஃபோட்டோ மட்டும் சும்மா. தேங்க்யூ. நான் கொஞ்சம் நிற்கிற அந்த சைடு இருந்து எடுத்துறீங்களா? ஓ, ஆ ஓகேவா? இப்போ இப்படி இப்படி நிற்கிட்டேன். ஆ, அப்படியே அப்படியே வீடியோவாக எடுத்துருங்க. சிரிக்காதீங்க, உங்களுக்கு இல்லை அங்கே கேமராக்கு. வீடியோ எடுத்துறீங்களா? ஒரு பிக் மட்டும் கொஞ்சம் அப்படியே பேக்கில். நல்லா இருக்கா? இல்லை நான் நல்லா இருக்கேன். கேமரா சரி சரி சார். சரி, இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும், ஒரே ஒன்று கடைசி வாங்க. எத்தனை தரவடா? ஆ, எப்படி தரட்டு போஸ்? இப்படி கட்டுமா? இல்லை ஜிம்முக்கு போகிறேன், அதான் கொஞ்சம் அப்படி மட்டும் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். புரியல, ஃபோன் வருது. ஓ, தல தோணிங்க. ஹலோ தல. ஆ தல, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சேடாக இருக்கீங்களா? ஏன் தல? அடா ஆமாம் தல, போன மேட்ச் நான் வரல ஸ்டேடியத்துக்கு, தோற்றுமா நம்ம? சாரி தல, நான் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக வரேன். நான் வேணா வீடியோ கால் பண்ணிட்டேன். நான் உங்களுக்காக தான் ஒரு பேட் ஒன்று செதுக்கிட்டு இருக்கேன் தல. நான் செதுக்கிட்டு உட்பியோடு இருக்கேன், நான் வந்து அப்படியே உங்ககிட்ட தந்துடுறேன். தலை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகேவா? நான் வந்து உங்களை பார்க்குறேன், கண்டிப்பாக கூப்பிட்றேன், கண்டிப்பாக கூப்பிட்றேன் தலை. தப்பாக எடுத்துக்கங்க, நெக்ஸ்ட் மேட்ச் நான் கண்டிப்பாக வரேன். நம்ம தான் இந்த தடவை கப் அடிக்கிறோம் தலை. ஓகேங்களா? பக்கத்தில் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தலை நீங்கள். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் ஒன்றாவே வரோம், ஒன்றா வரோம். தேங்க்யூ தலை, தேங்க்யூ. உங்களுக்கு பேட் செதுக்கிட்டு வரேன், செதுக்கிட்டு வரேன். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம அந்த பேட்டை விளாடுங்க, ஜெயிச்சலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஓகே தான், ஓகே. என்ன தோனியா? தோனி கிரிக்கெட்? தல தோனி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, எனக்கு ரொம்ப பிக் ஃபேன். நீங்க உண்மையா அவங்க கிட்ட பேசுனீங்களா? ஏங்க ஏங்க, அவர் வாய்ஸ் கேக்கலையா உங்களுக்கு? அவர் வாய்ஸ் கேட்டுச்சு தானே? இல்ல, நீங்க ஏதோ சும்மா போய் ஏங்க சிரிக்கிறீங்க. ஆக்சுவலா நீங்க ஆட்டி சொல்லிட மாட்டீங்க தானே? ஆக்சுவலாக நான் வந்து இப்போது சென்னையில் வந்து நம்ம டீம் செலெக்ஷன் பண்ணுவாங்களே, அந்த டீமில் இருந்தப்போ எனக்கு தோனி தெரியும். அந்த கிரவுண்டில் போய் நான் கொஞ்சம் இந்த ஒர்க்லாம் பண்ணுவோம் நாங்கள், அந்த பெயிண்ட்ல அடிப்போம்ல. சீரியஸாங்க, அந்த பெயிண்ட் அடிப்பாங்க தெரியுமா, அந்த ஒர்க்லாம் நான் பண்ணுவேன். அவர் வந்து என்ன இவன் பெயிண்ட் அடிக்கிறோன்னு பேசாமலாம் போக மாட்டார். அவரை பொறுத்தவரை கிரிக்கெட்டில் வேலை செய்கிற எல்லாருமே சமம் தான். சொல்லியிருந்தார் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ வரணுண்டா, வந்து நீ பார்க்கணுண்டா சொல்லியிருந்தாரு. நான் போலன்னோன்னு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் போல். அப்படி தான் நான் நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை. அவர் ரொம்ப ஸ்வீட் கூப்பிட்டு தங்கம் ஏன் வரல என்னதுன்னு கேட்டார். இந்த மாதிரி ஏங்க, அவர் எல்லாத்துக்கும் அவ்வளோ பாசமாக இருப்பாருங்க. ஏங்க இப்போ எல்லாருமே வந்து நினச்சிட்ருக்கீங்க அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு. ஓகேவா? அவருக்கு உட்காருங்க, நீங்கள் உட்காந்து பேசுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார், தம்பி நீ இவ்வளோ நல்ல பையனாக இருக்க, நீ ஏன் இன்னும் லவ் பண்ணாமல் இருக்க, ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க உனக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாரா? கேட்டுக்க. சரி, இன்னும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் அவர் வருத்தப்பட்டுவார். நெக்ஸ்ட் மேட்ச்சில் அது அவருக்கு பாதிக்கும்ல. ரொம்ப கூலுங்க அவரு. நிஜமா அவர் பேசினாரா? அவர் பார்க்கலாம். நீங்க என்ன நம்பவே மாட்டீங்க, நான் போட்டோஸ் காட்டான அவர் கூட எடுத்ததெல்லாம் இங்க பாருங்க. ஏங்க என்ன எடிட் மாதிரியா இருக்கு? தோனிங்க, தல தோனிங்க. இந்த போட்டோ பாருங்க. ஆமா ஆமா, அப்பாடா. இப்ப நம்புறீங்களா? நான் நிஜமாலுமே தோனி சார் பார்க்க முடியுமா உங்கள? இப்ப உங்களுக்கு வந்து அவரை பார்க்கணுமா? இப்ப அதுக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க அவர் ரொம்ப ஃபேனா இருக்கு? நான் ரொம்ப ஃபேன். சின்ன வயசுல இருந்து ஃபேனா இல்லீங்க? கிரிக்கெட் எப்ப தெரியுமோ அப்பல இருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் வந்து அவர்ட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற சொல்லிட்டேன்ல, அவர் வந்து வருத்தப்படாம இருக்கணும், நானும் வருத்தப்படாம இருக்கணும், உங்களுக்கும் அவரை பார்க்கணும். ஒன்னு பண்ணலாமா? அவர்கிட்ட வந்து இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சும்மா காம் கூட்டிட்டு பண்ணுவீங்க, அவர் கண்டிப்பா கூட்டு வந்தா சொல்லுவாரு. எது கேர்ள் ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட் சொல்லுங்க. அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்ல. ஓகே, கடைசியா குருவுக்கு நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு, அழகா இருக்கு இந்த பொண்ணு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அது உங்களுக்கு சொல்லிக்கலாம் இல்லையா? நைட் வந்து மூன் வந்து எப்படி அழகா இருக்கும், அந்த மாதிரி பகல்ல தெரியுற மூன் நினைக்கிறேன் நீங்க? இல்ல இல்ல, சீரியஸா, யூ லுக் சோ கியூட்ங்க. சொல்லுங்க உங்களுக்கு. இல்ல, எனக்கு யாருமே சொன்னதே இல்ல. அப்படி யாருங்க? இந்த ஊர்ல யாருக்கும் கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஏஞ்சல் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டீங்க. சீசன் நான் ஏன் உங்ககிட்ட போட்டோ எடுக்க வந்தேன்னு நினைக்கிறீங்க? வேற யார்ட்டையும் நான் கொடுத்துருக்கலாம், ஏன் உங்ககிட்ட கொடுத்தேன்? நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தீங்க, நீங்க எடுத்த அந்த பிக்கே ரொம்ப அழகா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் லைஃப் அழகா போகுதுன்னு. ஐயோ,
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க, பண்ணி தான் ஆகணும், கடமைங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் நான் கூட்டு போறேன். இந்த இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது இல்லைங்க, சென்னையில் நடக்கிறப்போ நீங்க வாங்க ஸ்டேடியம்ல போயிட்டு, அப்புறம் பேக்ல வந்து பேக் ஸ்டேடியம்ல வந்து தோனி சார் அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு போட்டோ எடுக்கலாமா? ஷூர், போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ஓகே, அவரை போய் மீட் பண்ணலாம். உங்களுக்கு அவர் கூட போட்டோ எடுத்த மட்டும் போதுமா? ஆ ஓகே. சரி, அப்ப நான் சொல்றேன் சொல்லிருங்க. அந்த மாதிரி மை வை நான் தான் குருவோட கேர்ள்ஃப்ரெண்ட். ஏங்க அப்படின்னா தாங்க அவர் ஒத்துக்குவாரு, அப்படின்னா தான் அவரும் சந்தோஷப்படுவார். அவரும் வந்து அவருக்கு நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுமா வேணாமா? எனக்கு இதான உங்க சரி சரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு மேட்சுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க, நம்ம அப்படியே ஒன்றா போயிடலாம். சரியா? சரி, இவ்வளோ பேசினா உங்கள் பேர் கேட்கல பாருங்க. உங்கள் பேர் என்ன? ஐஸ்வர்யா. அந்த ஐஸ்வர்யா உலகழகி அது நீங்களா? இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் உலகமாக தான் இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் கண் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்க வேணா, நீங்க சொல்லுங்க ஐஸ்வர்யா அழகா தான் இருக்கீங்க. சரி, இப்போ வந்து நிஜமாங்க, இப்போ வந்து நீங்க தோனியை பார்க்க போறீங்க, சரியா? நீங்க வந்து எனக்கு ஏதாவது பண்ணாதானுங்க எனக்கும் ஹாப்பியா இருக்கும், இல்லைன்னு தோனி அப்படின்னா ஹாப்பியா இருப்பாரு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வந்தீங்கன்னா தான் அவர் ஹாப்பியா இருப்பார். கேர்ள் ஃப்ரெண்டா வரீங்களா? ஆ, அந்த ஒரு நாள் மட்டும் ஓகே. ஒன் கேர்ள் ஃப்ரெண்டா வாங்க, டேட் கூட்டு போகணும். என்ன இல்லை எனக்கு ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க. சீரியஸ்லி இது இதுக்கு நான் என்ன பேசுறேன் மறந்துடுறேங்க, இப்படி சிரிக்காதீங்க. வீடியோ எடுக்கலாம், வீடியோவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இவங்க தான் என்னோட வருங்களோட ஒய்ஃப், இவங்களை தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோக்காகங்க நீங்கள் நம்ப எல்லாத்தையும் நம்புறேன். இந்த மாதிரி காட்டி வீடியோக்காக மட்டும் அவருக்கு அனுப்பிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் வந்து பேசுகிறேன், லொக்கேஷன் சொல்கிறேன், வாங்க நம்ம அப்படி போயிடலாம். வண்டி தந்து பிக் பண்ணிடுங்க. என்னென்ன எனக்கு அவ்வளோ ஓட்டதே, நான் பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க தாங்க கரெக்டாக வருவேன். நீங்கள் ஓட்டுவீங்கல்ல? சரி, நான் ஷோல்டர் மட்டும் பிடிச்சிக்கிறேன், இப்படி பிடிக்கல. சரியா? சரி ஓகே, வீடியோ எடுக்கலாமா? ஹாய் மகி பாய், உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அது இவங்க தான். சொல்லுங்க. நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்க? நான் ரொம்ப லவ் பண்ணுறேங்களா? நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். சரி ஓகேங்க, அவருக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிங்க, ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் லொக்கேஷன் முடியும், அதை மறந்துட்டேன். ஓகே, இன்ஸ்டாவில் இப்போ நான் உங்களுக்கு ஃபைன் அனுப்புகிறேன், வாட்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க எனக்கு, உங்களோட ஃபோன் நம்பர் அனுப்புங்க. சரி, நோட் பண்ணிக்கிங்க. ஒருத்தங்களை போய் சாரை மீட் பண்ணிக்கிறக்கான என்னெல்லாம் பண்ணுறேன் பாருங்க. அப்போ நல்லவன் இல்லை நான். சரி பரவாயில்ல. அப்புறம் நான் ஓகே, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், லொக்கேஷன் பண்ணுங்கள், வந்துடுறேன். ஓகே, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ.
ரொம்ப அழகு. ஐயோ போடுங்க சார், ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லை நீங்கள் சிரிக்க மட்டும் செய்வீங்க, நான் போகிறப்பனா அப்படியே மயங்கிட்டேன்னா அது சரிப்பட்டு வராது. ஓகேவா? இந்த பாசம் தான் எனக்கு வேணும். நான் வந்துடுற ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சிருங்க. நீங்கள் உட்காருங்க, பரவாயில்ல. எவ்வளோ மரியாதையான பொண்ணா, போகாதீங்க, இங்கேயே இருங்க. பை டாட்டா. A few moments later. ஏங்க ஒரு நிமிஷம் போயிட்டு ஒரே செகண்டு. ஓ எப்படி போ, அந்த ஒரு செடி இருக்குல்ல, உங்கள் ஒரு கேமரா இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க. இது வந்து கோவை 360 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனலுக்காக சும்மா ஒரு சின்ன வீடியோ மாதிரி சும்மா அந்த மாதிரி தோனி சார் எங்க அவரை போய் நான் பார்க்க முடியுமா, அவருக்கெல்லாம் நான் உயிரோடு இருக்கிறதே தெரியாது. இந்த வீடியோ மட்டும் நாங்க யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கலாமா? ஆ ஷூர். கோவை 360 அப்படினு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வரும். ஓகே. கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? கோவை 360. கோவை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू. थैंक यू. थैंक्स फॉर ரொம்ப நன்றி. பை. கால் பண்ணுங்க.